ராயப்பேட்டில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தின் இபிஎஸ் தலைமையில் நாளை மாலை 5 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த சிவா வழங்க கேட்கலாம். சிவா, கூடுதல் விவரங்கள். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை மாலை 5 மணிக்கு கூடுகிறது. குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொறுத்தவரை அதிமுகவினுடைய மாநாடு ஆகஸ்ட் 20 நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு தொடர்பாக விவாதிக்கவும், அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டிகள் அமைக்கிறது தொடர்பான விவாதிக்கவும், அதே போல அதிமுகவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை தொடர்பான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அந்த பணிகள் எந்த அளவு இருக்கிறது என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரை 75 அமைப்பதிலான மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 75 அமைப்பதிலான மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்திலாகலாம் நாளை 5 மணிக்கு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாளை அவர்கள் வரும்போது ஆகஸ்ட் 20 அன்று கூடிய அதிமுகவினுடைய இந்த மாநாடு என்பது எழுச்சியான மாநாடாக இருக்க வேண்டும் என்ற தொடர்பாகவும், அதே போல ஒவ்வொரு அமைப்பிலான மாவட்டங்களிலிருந்தும் அதிமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அழைத்து வருவதற்கான அறிவுரைகள், இந்த ஏற்பாடுகள் முன்பாகவே இந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற தொடர்பான அறிவுரை எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான போர்ட் கமிட்டிகள் அமைப்பது தொடர்பான இந்த ஆலோசனையும் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் நாளை நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட கூட்டத்தில் பூத் கமிட்டிகள் அமைப்பது தொடர்பான ஆலோசனையும் மும்முரமாக அமைக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகளும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ராம்குமார். சிவா, தகவலுக்கு நன்றி.